ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், ஒரு அருமையான ஜாப் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்ம கனடா ஜாப்ஸ் போகணும்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ நம்ம சீரியஸில் கனடா ஜாப்ஸ் போடுங்க. நம்ம வீடியோஸில் வந்து நீங்கள் கனடா ஜாப் வந்து அன்ஸ்கில்டு ஜாப் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் வீடியோ போடுங்க, நாங்கள் அப்ளை பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இங்கே ஜாப் கிடைக்க மாட்டேது, சரியான சேலரி கிடைக்கல. ஸோ நாங்கள் எந்த ஒர்க்காக இருந்தாலும் கனடா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், கனடா வீடியோ. அதை நீங்கள் இன்னும் பார்க்கலனா நான் ஐ பட்டனில் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ அதோடய சீரியஸாக இன்றைக்கி செகண்ட் பார்ட் என்னென்னா, கனடாவில் டெய்ரி ஃபார்ம் ஒர்க்கர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னா இதுக்கு அன்ஸ்கில்டு ஜாப் தான். ஸோ இதுக்கு தகுதிகளோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன கம்பெனி, ஸோ இந்த மாதிரியான ஜாப், இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வீடியோக்குள்ளே வரலாம். இந்த மாதிரி நீங்கள் கனடா, டென்மார்க், சுவிட்சர்லாந்து, ஸ்காட்லாண்டு இந்த மாதிரியான யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ளஸ் வந்து ஏஷியன் கண்ட்ரிஸ் பற்றி ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும், நல்ல சேலரியில் நீங்கள் மாதம் ஒரு 5 லட்சரூபா சேலரியில் போயிட்டு நீங்கள் செட்டில் ஆகணும் அப்படின்னா, அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எதுவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சீரியஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். கனடா சீரியஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வேகன்சி கனடாலேருந்து எனக்கு வந்துகிட்டே இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருங்க. இன்றைக்கும் பார்க்க போகிறது அன்ஸ்கில்டு ஜாப் தான். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த கனடா ஜாப்ஸ் என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன பெனிஃபிட்ஸ் தராங்கன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன மாதிரி உங்களுக்கு கனடாலேருந்து டெய்ரி ஃபார்ம் ஒர்க்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த டெய்ரி ஃபார்ம் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவை என்ன கேட்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் வந்து அவங்க எஜுகேஷன் கேட்பாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் போனோன்னா உங்களுக்கு ஐஇஎல்டிசி இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது பாஸ் பண்ணியிருக்கணும், இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அதெல்லாம் தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஜாபுக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, நாங்களே வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து ட்ரெயினப் பண்ணி நாங்களே வேலைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒர்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஏஜென்சி கிடையாது, எதுவுமே கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் அந்த கம்பெனிக்கு நீங்கள் மெயில் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கம்பெனிக்கு டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அந்த ஃபார்ம்ஸ்க்கு. ஸோ அவங்க தான் வந்து உங்களோட ரெசியூம்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க, ப்ளஸ் ரீப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டெய்ரி ஃபார்ம் ஒர்க் பார்த்திங்கன்னா கெனல் ஃபார்ம்ஸ் லிமிடெட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மே 28ஆம் தேதி போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்பு. ஸோ இந்த ஜாப் வந்து எப்போ உங்களுக்கு எக்ஸ்பிரி ஆகும்னா ஜூன் 19 நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன் கனடா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் கேட்டகரி வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்ம்ஸ். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போலாம் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் போன வீடியோவில். ஸோ டெய்ரி ஃபார்ம் ஒர்க்கர், இந்த ஃபார்ம் ஒர்க்கரு, இந்த லேபர் ஒர்க்கர், ஜென்ரல் ஃபார்ம் ஒர்க்கருக்கு எல்லாமே வந்து என்ஓசி நம்பர் வந்து 8431. நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்போம், உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோவில் லிங்க் வந்து ஐ பட்டனில் தரேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே புரியும். ஸோ டைப் ஆஃப் ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்ம், நான் சொன்ன மாதிரி டெய்ரி ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும், கவு இந்த மாதிரி கோட்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ ஆடு மாடு இதெல்லாமே வச்சுருக்கிறது தான் டெய்ரி ஃபார்ம்ஸு. ஸோ அந்த மாதிரி டெய்ரி ஃபார்ம்ஸில் அவங்க எப்போ ஒர்க் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனி நேம் உங்களுக்கு சொன்னேன், கெனல் ஃபார்ம்ஸ் லிமிடெட். ஸோ அவங்க கனடாவில் வந்து ஒரு முன்னணி நிறுவனமாக இருக்காங்க. பர்மனன்ட் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்ரி ஃபார்ம் லேபர், உங்களுடைய வேலை பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்ம் லேபர். ஸோ இதுதான் வந்து பர்மனன்ட் பொசிஷன் உங்களுக்கு. ஸோ டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு பர்மனன்ட் ஜாபு. ஸோ நீங்கள் பர்மனண்ட்டாக வந்து அங்கேயே இருந்து வேலை பார்க்குற ஜாபு, இது பார்ட் டைமும் கிடையாது, ஃபுல் டைம் ஜாப். ஏன்னா கனடா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், சில பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டே வந்து ஒரு வேலை பார்ப்பாங்க. காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு வேலை பார்ப்பாங்க, மதியத்துலேருந்து ஈவினிங் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இது அப்படி கிடையாது, இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். நீங்கள் ஃபுல் டைம் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் டைம்னா டே ஃபுல்லாக 8 ஹவர்ஸ் தான் டியூட்டி உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஃபுல் டைம் ஜாப்பாக நீங்கள் அங்கேருந்து நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வீக்கெண்ட் ஆஃப் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு டே அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட் மாதிரி வரும். ஸோ ஷிஃப்ட் பேசிஸில் உங்களுக்கு இவங்க எம்ப்ளாய்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் நான் சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி, கனடாவில் இந்த மாதிரி இந்த அட்ரஸில் தான் அந்த கம்பெனி வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ வேஜஸ் பார்த்துடலாம். வேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க பர் ஹவர் தராங்க. ஸோ கனடாவில் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா $14.65 பர் ஹவர் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 8 ஹவர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 14.65 × 8 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர்ஸ் வரும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒன் டே சேலரி. இது ஒன் டே சேலரியை நீங்கள் எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அத்தனை நாள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்தியன் ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு
பேசிக்காக வந்து எந்த ஒரு ஓட்டியும் பார்க்காம நீங்களுக்கு ஒரு 2.5 லட்சரூபாலேருந்து 2.75 லட்சரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துருக்குது இது வந்து மினிமம் வேஜஸ். இது வந்து கனடாவுடைய ரூலில் இருக்குது. ஸோ அவங்களுடைய ஜாப் ரூல் ப்ளஸ் வந்து அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ரூல் அது மினிமம் வேஜஸாக கொடுக்குறாங்க ஒரு ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு. நான் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதெல்லாம். ஸோ அடுத்தது ஒரு மெயின் விஷயத்துக்கு வந்துருக்கோம் இப்போ நம்ம. ஸோ நான் சொன்னேன் இல்லையா பெனிஃபிட்ஸ் அண்ட் ரெக்யூர்மெண்ட்னு சொன்னேன் இல்லையா. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறீங்க இல்லை ஒரு ஜாபுக்கு போனால் ரெக்யூர்மெண்ட் கண்டிப்பாக பார்ப்பாங்கள்ல. ஸோ நம்ம பேசிக் குவாலிஃபிகேஷன் அப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இவங்க வந்து அருமையாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேசிக் குவாலிஃபிகேஷன் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு திறமை இருந்தால் போதும், அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் தெரியணும்னு அவசியம் கிடையாது, எஜுகேஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இதுக்கான ட்ரைனிங் நாங்களே கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ சூப்பரான அருமையான வாய்ப்பு, நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்மியான சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இந்த மாதிரி நாட்டுகளுக்கு போயிட்டு நீங்கள் கொஞ்சமான வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம சேனல் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு மொழி தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளமே இல்லையா, அவங்க எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் தேவையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸு அவங்க பேசிக் ட்ரைனிங் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாப் டியூட்டிஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஜாபுக்கு போயிட்டீங்க. ஸோ உங்களுக்கான ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ரொட்டீன் ஜாப்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அது நம்மளுடைய கடமை இல்லையா. ஸோ அதுவும் நான் சொல்லுறது என்னுடைய கடமை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்ட் ட்ரெயின் லைஃப் ஸ்டாக்னு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கவுஸ்க்கு இந்த இதுக்கெல்லாம் லைஃப் ஸ்டாக்ஸ்க்கெலாம் வந்து மில்க், அதாவது வந்து கவுலேருந்து நீங்கள் மில்க் வந்து நீங்கள் எது ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா நீ அங்கே சொல்கிற மாதிரி மிஷினரிஸ் தான் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் கையிலெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ எல்லாமே மிஷினரிஸ் தான். ஆல்ரெடி தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆப்ரேட் அண்ட் மெயின்டைன் ஃபார்ம் மிஷினரிஸ் அந்த எக்யூப்மெண்ட். ஸோ உங்களுக்கு அந்த மிஷினரி எக்யூப்மெண்ட் ஃபார்ம் எக்யூப்மெண்ட்லாம் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ட்ரைனிங்காக அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிரெக்ட் டிசீசஸ் அண்ட் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இன் லைஃப், அதாவது வந்து அதுக்கான ஃபார்மில் வந்து இருக்கிற அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய டிசீசஸ் என்ன, நோய்கள் என்ன அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு அதை வந்து அறியே தெரிஞ்சுருக்கணும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அதுக்கான ப்ராப்ளம் சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அந்த யார்டு ப்ளஸ் வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரியான ஒர்க்கர்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பேர் 50 பேர் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஒரு வேலை பிரிச்சுப்பாங்க. ஸோ எல்லா வேலையுமே நம்மளே பார்க்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இவங்க அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருவாங்க, உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைஃபு, அருமையான ஜாப்பு. ஸோ இந்த மாதிரியான ஜாப்ஸுக்கு போங்க, நல்ல சேலரி கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாமே வந்து எல்லா பெனிஃபிட்ஸும் கொடுக்குறாங்க அவங்க. ஸோ பெனிஃபிட்ஸ்னு பார்த்துடலாம். அதர் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க அக்காமடேஷன் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, உங்களுக்கு ரீலொகேஷன் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே அவங்க கம்பெனிஸ்லேருந்து கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதோட வேறு என்னங்க வேணும், இவ்வளோ கொடுக்குறாங்க ப்ளஸ் ஜாபும் கொடுத்து நல்ல சேலரியும் கொடுத்து எல்லாமே கொடுத்து கொடுக்குறாங்க, நம்ம போக மாட்டோம்னு சொல்லுவோமா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகணும் இல்லையா. ஸோ நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கான வழி தெரியணும் இல்லை, அதுதான் நம்மளுக்கு மெயின். இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் சொல்லிட்டடா, இதுக்கு மேலே எப்போ நீ வந்து நம்ம அப்ளை பண்ணுறது நீங்கள் கேட்பீங்க, நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ நம்மகிட்ட வந்து டைரக்ட் கம்பெனியோட இமெயில் ஐடியே இருக்குது. ஸோ இது அவங்களே வந்து வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு. இது எல்லாமே வந்து எனக்கு மெயிலாக வரும், ப்ளஸ் நான் வந்து நிறைய சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஏஷியா கண்ட்ரீஸில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா எனக்கு சில நோட்டிஃபிகேஷன்லாம் வரும், ஸோ சில மெயிலெலாம் வரும், அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த ஜாப்ஸ்லாம் கொடுத்தே இருக்கேன். இந்த மாதிரி நம்ம கைவசம் நிறைய ஜாப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே தொடர்ந்து வர சீரீஸில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சரி வாங்க இந்த மெயில் ஐடி பார்த்துடலாம். சரி பாருங்கள், இப்போ வந்து எம்ப்ளாயர் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கெனல் ஃபார்ம் லிமிடெட்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட ரிசியூம்ஸ் ப்ளஸ் வந்து கவர் லெட்டர். ஸோ கனடா கன் வந்து பார்த்திங்கன்னா ரிசியூம்ஸ் வந்து பக்காவாக இருக்கணும் ப்ளஸ் கவர் லெட்டர் இருக்கணும். ஸோ இந்த ரிசியூம் மாடல் ப்ளஸ் கவர் லெட்டர் வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு கஷ்டப்படாதீங்க, நம்ம சேனலில் அதுக்கும் உங்களுக்காக நான் வழி பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அது என்னோடய கூகுள் டிரைவிலிருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசியூம் ஃபார்மெட்டும் கவர் லெட்டரும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிறத நீங்கள் மாற்றி எடிட் பண்ணிக்கலாம், உங்கள் நேம் போட்டு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றி எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிவிட்டு அந்த ரிசியூம் ஃபார்மெட்டில் அந்த கவர் லெட்டரில் நீங்கள் அனுப்புனா மட்டும்தான் இந்த ஜாப்லாம் வந்து செலக்ட் ஆக முடியும். ஏன்னா கனடாக்குன்னு ஒரு ரிசியூம் ஃபார்மெட் அவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்குது.
ஸோ கேனடாக்குன்னு ஒரு கவர் லெட்டர் இருக்குது, ரிசியூம் ஃபார்மேட் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப்லாம் ஈஸியாக போக முடியும். ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்கள் தெரிஞ்சவங்ககிட்டே இல்லை டிடிபி சென்டர்லேயே கொடுத்தீங்கன்னா அதை வந்து எடிட் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இமெயில் ஐடி உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன், கெனல் ஃபார்ம்ஸ் லிமிடெட் அட் யாகு சிஏ போட்டிருக்காங்க. இப்போ அதாவது ஃபேக்ஸ் அட்ரஸும் இருக்குது, இ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் அட்ரஸ் அதோடய அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். மெயிலில் போய்ட்டு நீங்கள் இப்போ சென்ட் பண்ணும்போது உங்களுக்கு நெட்ஒர்க்கில் போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே பாருங்கள், இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டேன், ப்ளஸ் கம்பெனி டைரக்ட் மெயில் ஐடி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணுறது மட்டும் நான் சொன்ன மாதிரி அந்த ரிசியூம் ஃபார்மெட் கவர் லெட்டர் ரெடி பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சேர்த்து அனுப்புங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்ரி ஃபார்ம்ஸ் பார்த்துக்கோம் கேனடாவில். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பெரி ஃபார்ம்ஸு, ஆப்பிள் ஃபார்ம்ஸு, ஃப்ரூட் பிக்கிங்கு, அப்புறம் ஜென்ரல் லேபர் ஒர்க்கர், இந்த மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்து நம்ம வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்காக அந்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஈஸியான ஜாப் அப்ளை பண்ணி கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் தகவல் தேவைப்பட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நம்ம மெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மெயில் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் மெயிலில் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த மாதிரியான ஜாப் வந்துகிட்டே இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.